கடலூர் அருகே உள்ள சூலூரில் பாஜக தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான அண்ணாமலை தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட முயன்றுள்ளார். இந்நிலையில் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த அவர் தனது தொண்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் பறக்கும் படையினர் கொடுத்த புகாரின் பேரில் சிங்கநல்லூர் காவல் நிலையத்தில் அண்ணாமலை உள்ளிட்ட 300 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மயிலாடுதுறையில் விடியாதிமுக கூட்டணி வேட்பாளரை வரவேற்க வைக்கப்பட்ட பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் குடிசை வீடு தீப்பற்றி எரிந்தது. சீர்காழி பனங்காட்டு தெருவில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை விடியாதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து வரவேற்றனர். பட்டாசில் இருந்த தீப்பொறி வெடித்து சிதறியதால் அப்பகுதியில் இருந்த குடிசை வீடு தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதையடுத்து பட்டாசு வெடித்த விடியாதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கோவையில் தோல்வி பயத்தால் விடியாதிமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சண்முகதேவர் வீதியில் விடியாதிமுகவினர் ஓட்டுக்கு பணம் வழங்கியதாக பொதுமக்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து அங்கு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வந்தவுடன் திமுகவினர் ஓட்டம் பிடித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி விடியாதிமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவிடம் இளைஞர் ஒருவர் எழுப்பிய கேள்வியால் சலசலப்பு ஏற்பட்டது. வடமங்கலம் ஊராட்சியில் பிரச்சார கூட்டத்தில் இருந்தபோது இளைஞர் ஒருவர் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சந்தவேலூர் வடமங்கலம் ஆகிய பகுதிகளில் மேம்பால பணிகள் எப்போது முடிவடையும் என விடியாதிமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவிடம் கேள்வி எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த விடியாதிமுக வேட்பாளர் டி ஆர் பாலு பாலம் வேலை என்ன, ஈஸியா முடிஞ்சிடுற வேலையா என கூறி இளைஞரை ஒருமையில் திட்டியுள்ளார். இதனால் சிறிது நேரம் சலசலப்பானது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வாரிசு அமைச்சர் உதயநிதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக சாலையை ஆக்கிரமித்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். கடந்த முறை வென்றும் மக்களுக்காக ஒன்றும் செய்யாத கனிமொழியை ஆதரித்து விடியாதிமுக அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்வதாக கூறி மக்களை கடும் சிரமத்திற்கு ஆளாக்கியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போதைப் புழக்கம் அதிகரிக்க காரணமான விடியாதிமுகவை விரட்டி அடிக்க மக்கள் தயாராகியுள்ள நிலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பிரச்சாரம் நடத்தியது அப்பகுதி மக்களை மேலும் அதிருப்தி அடைய செய்துள்ளது. வேலூர் மாவட்டம் சங்கரப்பாளையம் பகுதியில் விடியாதிமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தின் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்காக வைக்கப்பட்ட சீரியல் மின்சார கட்டவுட்டுகள் அகற்றப்படாமல் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அரசு பேருந்து நிலையத்திலிருந்து திருட்டுத்தனமாக மின்சாரம் திருடியது மட்டுமல்லாமல் கூட்டம் முடிந்து பல நாட்கள் ஆன பின்பும் மக்களுக்கு உயிர் ஆபத்தை விளைவிக்கும் ராட்சத மின்சார கட்டவுட்டுகள் அகற்றப்படாமல் உள்ளது. இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஏன் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் திமுகவினரின் கோஷ்டி பூசல் எதிரொலியாக காங்கிரஸ் பிரமுகரை ஏர்வாடி திமுக நகர செயலாளர் தாக்க முயன்ற பரபரப்பு வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. ஏர்வாடி பேரூராட்சி திமுக நகர செயலாளராக இருக்கும் அயூப்கான் தனக்கு எதிரான திமுக கோஷ்டியினருடன் ஏர்வாடி நகர காங்கிரஸ் தலைவர் ரீமா ஃபைசல் சேர்ந்து வாக்கு சேகரித்ததால் ஆத்திரமடைந்து ஆபாசமான வார்த்தைகளில் பேசியுள்ளார். ரீமா ஃபைசலின் செல்போன் கடைக்கு சென்று அயூப்கானின் திமுக கோஷ்டியினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே புகைச்சல் ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்யாத விடிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். 15 மாதங்களை கடந்தும் விடியாதிமுக அரசு குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததால் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த கிராம மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கூறி பதாகைகள் வைத்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தஞ்சை அருகே வீட்டுமனை பட்டா தராத விடியதிமுகவை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்திருக்கின்றனர். கச்சமங்கலம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் இலவச பட்டா கேட்டு கோரிக்கையை விடுத்த நிலையில் அரசு சார்பாக கிராம மக்களுக்கு இலவச பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் வழங்கப்பட்ட பட்டாவிற்கு இடம் அளந்து வழங்கப்படாததால் பட்டாவை திரும்ப பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் திமுக கட்சியைச் சேர்ந்த ஒரு பயனாளிக்கு மட்டும் பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமென வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்தனா்.